நார்மல் நம்ம ஸ்பெஷல் இல்ல. அன்னைக்கு நார்த்தங்க சாதம் பண்ணோம் இல்லையா, அந்த குழிஞ்சிட்ட அந்த இது அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தது, அது வந்து நறுக்கி இந்த மாதிரி நறுக்கி போட்டு குழம்பு, நார்த்தங்க குழம்பு நார்மல் பீட்ரூட் பொறுத்தல், அவரைக்காய் நிறைய இருந்தது அதனால அவரைக்காய் ஒரே ஒரு கேரட்டை போட்டு கூட்டு நிறைய போட்டு உப்புச்சாறு மாதிரி போட்டிருக்கோம், அது ஒரு மாதிரி குழம்பு வேற மாதிரி இருக்கும். உப்புச்சாறுல இருந்து தனியா போட மாட்டோம், வெறும் வெந்தயம் கடுகு இருக்கும். இதுல இருந்து எப்படின்னா நார்த்தங்க இந்த மாதிரி நார்த்தங்க பழமா இருக்கணும் நல்லா இருக்கும். ஒரே பச்சை மிளகாய் போட்டு நைஸா வதக்கிக்கணும், வதக்கிண்டு வேக வைக்கணும். அது புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வெந்து அரை டீஸ்பூன் அரிசி, இது இது வந்து எண்ணெய் விடாமல் வறுத்துப்பேன். அப்புறம் எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் தோரம்பருப்பு, ஒரு ஸ்பூன் தனியா, காரம் எவ்வளோ வேணும் காரம், இது எண்ணெய் விட்டு வறுத்துப்பேன். நல்லா நைஸாக அரைச்சிட்டு குழம்பு வைக்கணும். அப்புறம் நான் வதக்கிக்கிறேன், இது வேக போடுறேன், ரெண்டுத்தையும் வேக போடுறேன். நார்த்தங்க இருக்கு இல்லையா, நார்த்தங்க ஒரே பச்சை மிளகாயும் கொஞ்சம் வதக்கிட்டு வேக போடணும். ஸோ அதை வதக்கிட்டு நான் கழிச்சிட்டு வேக போட்டுறேன். நான் இதெல்லாம் வச்சுருக்கேன், அரைச்சிருக்கேன். நேஸாக வதக்கிட்டு நார்த்தங்காயும் இந்த பச்சை மிளகாயும் உப்பு மஞ்சள் கொஞ்சோண்டு மஞ்சப்படியும் போட்டு வேக வச்சுருக்கேன். இங்கே வந்து வறுத்துருக்கேன் பாருங்க, இதில் நம்ம காமிச்சேன் இல்லையா, ஒரு ஸ்பூன் தனியா, ஒரு ஸ்பூன் தோரம்பருப்பு, ஒரு ஸ்பூன் வந்து கடுகு, இதை எண்ணெய் விட்டு நல்லா வறுத்துட்டேன். பச்சை மிளகு சோப்பு மிளகாயும் அரிசியும் வெந்தயத்தையும் சும்மா வறுத்து அடியில் போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும், அரைச்சிக்கிறேன். கத்திரிக்காய் கூட்டு போடணும்ல, அதே மாதிரி ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு, ஒரு ஸ்பூன் தனியா, இது ரெண்டுக்கும் நல்லா கொஞ்சம் காரத்துக்கு ரெண்டு மிளகாய் எடுத்து நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் தேங்காய் வச்சு அரைச்சி விட்றேன். கூட்டு ஜீரகம் போட்டு அவ்வளோதான், கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன், ஜீரகம் ஒரு ஸ்பூன், தனியா ஒரு டீஸ்பூன், ஒரு நாலு மிளகாய், தேங்காய் கொடுத்து. ஜீரகம் மட்டும் சூட்டிலே போட்டுருவேன், வறுக்க மாட்டேன், இதை மட்டும் வச்சு பாஸ் பண்ணிடுவேன். நல்லா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த புளி கரைச்சி வச்சோம் இல்லையா, இந்த புளி கரைச்சி வேணும். அப்புறம் வந்து இந்த அரைச்சிண்ட எழுதுறது இல்லையா, அது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இந்த புளி பச்சை வாசனை போகணும், இதெல்லாம் வறுத்துருக்கோம், புளி பச்சை வாசனை போகணும், அதனால் அது போகிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்கணும். நல்லா எல்லாம் சேர்ந்து கூட்டு கரைச்சி விட்டேன் இல்லையா, அதை போட்டுறேன். அதாவது ஒரு ஸ்பூன் தனியா, ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு, மிளகாய், ஜீரகம் எல்லாத்தையும் வறுத்துட்டு அதை அரைச்சிருந்து இது வெந்துடுச்சு, வெந்துனால அதை போட்டுட்டு ஒரு கொதி விட்றேன். ஒரே ஒரு கொதி வந்தால் போகிறோம், ஆமாம் கொஞ்சம் சேர்ந்தாப்புல ஒரு கொஞ்சம் இதாக நான் ஆஃப் பண்ணிட்டு இது பண்ணுறேன். இங்கே வந்து கடுகு வச்சுருக்கேன், இந்த குழம்பு தாளிச்சிட்டு அதேமாதிரி கூட்டுக்கும் தாளிச்சிட்றேன். கூட்டுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு, இதுக்கு வந்து வெறும் கடுகு. மனசு எங்கேயாவது அலப்பாயும் இல்லைன்னா உட்காந்து ஸ்லோகம் சொல்லணும் போது அப்போதான் கொட்டாவி வரும், அடுத்த வேலை பார்க்குற மாதிரி இருக்கும், மனசால பாயும், தூக்கம் நல்லா வரும். உட்காந்து ஸ்லோகம் சொல்லி ஏதாவது பெருமாள் சேவிக்கணும்னு உட்காந்தா கண்ணை முன்னே நல்லா தூக்கம் வரும். அதுக்கெல்லாம் வள்ளலார் ஒரு பாட்டு ஒன்று இருக்கு, அதில் ஒரு ரெண்டு வரி சொல்கிறேன். அதில் வாய் கொண்டு உரைத்தல் அரிதன் செய்கேன் அப்படின்னு ஒரு பாட்டு ஆரம்பிக்கும். வாய் கொண்டு உரைத்தல் அரிதன் செய்கேன் அப்படின்னு ஒரு பாட்டு ஆரம்பிக்கும். அதுல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மனசை பத்தி சொல்றாரு, பொன்னாசை மண்ணாசை பெண்ணாசை, வாய் துழலும் மனது எனது மனது, பேய் கொண்டு கல்லுண்டு கோளினால் மொத்துண்டு, பித்துண்டவன் குரங்கோ அப்படின்னு வள்ளலார் பாடுறார்.
வள்ளலாருக்கே வந்து அவர் மனசு வந்து பெருமாள் டேனு போய் சேவிக்கணும் போகும்போது மனசு வந்து குரங்கு மாதிரி அலைப்பாயுதே. மொத்துண்டவன் குரங்கோ மனசு, என் மனசு மனசு எங்கெங்கயோ போறதே அப்படின்னு வள்ளலார் சொல்றாரு அந்த பாட்டுல. அது வந்து நமக்கு மட்டும் இல்ல, அப்பேற்பட்ட வள்ளலாருக்கே அப்படி ஆயிருக்கு. அவரு பிரார்த்தனைக்குன்னு போகும்போது ஸோ என்னுடைய சொந்த கருத்து என்ன தெரியுமா, இப்போ இந்த மாதிரி சேவிக்கன்னு போகிறோம், கோவிலுக்கு போகிறோம், வழிபாடுறதுக்கு போகிறோம், பிரார்த்தனைக்குன்னு போகிறோம், பூஜைக்குன்னு ஆற்றுல உட்காடுறோம். அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி மனசு வந்து அலப்பாயும். இந்த மனசு அலப்பாயறத வந்து அடக்கான்னு உட்காந்துன்னு வச்சுக்கோங்க, அது குதிரை மாதிரி வீரிட்டுன்னு வரும். நீ அடக்கன்னு பார்த்தீங்கன்னா, நீ ஒன்று அடக்கன்னு பார்க்கும்போது அதுலேருந்து இன்னொன்று வரும், அதுலேருந்து இன்னொன்று வரும். நீ அப்போ போய் பெருமாளை போய் சேவிக்கன்னு உட்காரும்போது பெருமாளை மறந்துட்டு இது இப்படி ஒன்றொன்னா பெயிண்ட் பண்ணி இல்லையா. ஸோ அதுக்கு வந்து பெஸ்ட் என்ன தெரியுமா, இந்த மாதிரி மனசு இருக்குன்னு வச்சுக்கோ, அலபாயிர மனசு, தூக்கம், பொட்டாவி, இது எல்லாத்தையும் தோளில் கை போட்டுண்டு பெருமாள்கிட்ட பெண்ணும் மாட்டு இருக்கும். அது பெருமாள்கிட்ட போய் சொல்லிடணும், இந்த பாருப்பா நான் இதெல்லாம் சேர்ந்தது தான் நான், நான் இப்போ உட்காருவேன் உனக்கு முன்னால் உட்காருவேன், ஸ்லோகம் சொல்கிறதுக்காக உட்காருறேன், ஃபஸ்ட்டு ரெண்டு வரி தான் சொல்லுவேன், மூணாவது வரியில் நான் எங்கேயாவது இருப்பேன், வாய் மட்டும் என்னோடய ஸ்லோகம் சொல்லிட்டு இருக்கோம், மனசு வேறு எங்கேயாவது இருக்கும், உடம்பு இங்கே ஒன்றா உட்காந்துருக்கோம், இதான் நான், இது அப்படியே எடுத்துக்கோ, அதான் பெஸ்ட்டு. அதை போய் அங்கே போய் போராடக்கூடாது, அங்கே போய் உட்காந்து ஐயோ மனசு அழைப்பாயிருது, இங்கே இங்கே என்னென்னமோ தோன்றுறது அப்படின்னு, இது என்னாகும் ஆண்டான் சொன்ன மாதிரி பழக பழக பழக, இதே மாதிரி நீ போய் உட்காந்துட்டேன் அப்படின்னா பழக பழக உனக்கே தெரியாமல் இதெல்லாம் விடும், போயிடும். ஆமாம், உனக்கே தெரியாது, நீ அதில் போய் போராடக்கூடாது, அதெல்லாம் அப்படியே போயிடும். ஆமாம், அது என்னமோ நீ சொல்கிறது கரெக்டு தான். சும்மா கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுருந்தேன், மிளகாயம் போட்டு அது வேக வச்சுட்டு போட்டு தேங்காய் போட்டு தேங்காய் போடணும். ஸோ இன்றைக்கி வந்து நார்த்தங்காய் குழம்பு, துவரை கூட்டு, பீட்ரூட் கறிமுது. ஓகே, ஆயிடுச்சுல்ல? ஆயிடுச்சாங்க. இந்த நார்த்தங்காய் வந்து ரொம்ப உடம்பு நல்லது இல்லையா? ஆமாம், அதனால வேஸ்ட் பண்ணாமல் குழம்பு இல்லை இன்னும் ரெண்டு மூணு உப்பு சாறு மாதிரி பண்ணியிருக்கோம் நம்ம, அந்த மாதிரி பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஆ, ரொம்ப இருக்கலாம். மிக்க நன்றி. ஓகே.